வணக்கம், நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். சார், ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த வீடியோவில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கணும், அது அத்தனையும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, எங்களால் வந்து எடுக்க முடியல ஃபோன் நம்பர்லாம் அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால நான் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் போட சொன்னீங்க. அதனால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் போட்டிருக்கேன். ஸோ நீ அது வந்து ஓடாது, அதனால் நீங்கள் உங்களுடைய சௌரியத்துக்கு தந்தாப்பில் எடுத்துக்கிடலாம். சில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் டிஸ்கிரிப்ஷன் காலம் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. டிஸ்கிரிப்ஷன் காலம் தெரியாதவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸை கேட்டு தெரிஞ்சிங்க. அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே வந்து அதாவது ரெண்டு ஃபோட்டோ போட்டோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பாருங்கள், வி ஷேப் மாதிரி இருக்குங்களா, இந்த பாருங்கள், கீழே வாங்க. இது நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் ஓப்பன் பண்ண உடனே நம்ம வீடியோ ஓப்பன் பண்ணோம் இந்த மாதிரி தான் தெரியும். அதாவது நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் பெறக்கூடாது, ஃபுல் ஸ்க்ரீன் பெறாமல் அந்த ஆஃப் ஸ்க்ரீனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்டு கட்டியிருக்கேன்னா உள்ள வி ஷேப் இருக்குங்களா, வி, அதாவது அம்புக்குறி இங்கே போ அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்கேன், ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன், இங்கே வீன் இருக்குங்களா, இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கிரிப்ஷன் காலம் ஓப்பன் ஆகும். டிஸ்கிரிப்ஷன் காலம் ஓப்பன் ஆகுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, வரிசை எண், சொத்தின் முகவரி, அப்புறம் அது என்ன, இது இப்போ சொத்துள்ள இடம், கிரவுண்ட் ஃப்ளோரா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா, ரேட் என்ன, என்னைக்கு சொத்தின் உரிமையாளர் பேர் என்ன, என்னைக்கு லாஸ்ட் டேட்டு, இதெல்லாமே அதில் இருக்கும். ரிசர்வ் ப்ரைஸ் எவ்வளவு எல்லாமே இருக்கும். இதே இது நீங்கள் லேப்டாப்போ இல்லைன்னா நீங்கள் சிஸ்டமோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து SHOWMORE ஷோ மோர்னு இருக்கும். அது இங்கே இங்கே பாருங்கள் சிவப்பு கலர். அதாவது நீங்கள் வந்து சிஸ்டமோ இல்லை லேப்டாப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா, இது வந்து நான் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணியிருக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீன் பேர் அதிக போனோன்னா ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து SHOWMORE ஷோ மோர்னு இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். ஓகேவா, டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் எல்லாத்தையுமே நான் பகிர்ந்திருப்பேன், அதில் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப், SUBSCRIBE சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது, இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா, இதில் பாருங்கள், பார்த்த உடனே இதில் வந்து 7 தேதி என்னைக்குன்னு பாருங்கள், 7 தேதி அன்னைக்கு தான் 7 நடக்கும். அதனால் அது வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் இருக்கத்தான் செய்யும். அது இனிமேலும் இந்த சேனலை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எனக்கு ஆலோசனை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுபடி நம்ம அடுத்த வீடியோலே அதை போட்டு நம்ம இது பண்ணிக்கிடலாம். ஏன்னா இது இத்தனை இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆனது காரணமே நீங்கள் சொல்கிற சஜஷன் அளவு ஆலோசனை வச்சு தான் நான் பண்ணியிருக்கிறேன். அதுமாரி பண்ணிக்கலாம். ஓகேவா, இன்றைக்கி வந்து நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன், இந்த வீடியோஸ் எப்படி பார்க்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் என்ன டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் இப்போல்லாம் வந்து லிங்க்கே கொடுத்துருந்தேன், நீங்கள் போய் ஒன்று ஒன்றா உட்காந்து கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது அதிலே நான் கொடுத்துட்றேன். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கணும் அந்த இதை ப்ரெஸ் பண்ணுங்கள், இன்றைக்கி ரெண்டு வீடியோ போட்டுக்கணும் ரெண்டாவது வீடியோ பார்க்கணும் இதை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு போட்டிருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ரெண்டு வீடியோவும் பார்த்துடலாம். ஓகேவா, அதுக்கடுத்தப்பில் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த என்னால் இது பேங்கிங் லோன் கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, அப்புறம் மார்கேஜ் லோன் கட்ட முடியல, கிரெடிட் கார்டு லோன் கட்ட முடியலன்னு சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நான் வந்து அதாவது ஒரு என்ன சொல்யூஷன் பேங்க் ப்ராப்ளம் சொல்கிறீங்களோ அதுக்குள்ளே சொல்யூஷன் தான் நான் சொல்லுவேன் நான். ஆனால் ஒரு டைம் சொல்லிட்டேன்னா நீங்கள் அதை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க, ஏன்னா அதுதான் ரைட் சொல்யூஷன், வேறு சொல்யூஷனே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் எனக்கு திருப்பி ஃபோன் பண்ணி, சார் நான் உங்கள் ப்ராப்ளத்தை என்கிட்ட உங்கள்கிட்ட வந்து ப்ராப்ளத்தை சொன்னேன், நீங்கள் எனக்கு சொல்யூஷன் சொன்னீங்க, அதுபடியே நான் செஞ்சேன் சார், எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு, ரொம்ப நன்றி சார்ன்னு சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஓகேவா, அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது இப்போ நீங்கள் தொழில் தொடங்கணும், அதனால் பேங்க்கில் லோன் வாங்கணும், இல்லை ஏற்கனவே தொழில் தொடங்கின தொழிலை வந்து நான் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா வேறு எந்த உங்களுக்கு டவுட்டு பேங்கிங் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு என்ன செய்யலாம், ஃபோன் பண்ணி சொல்லலாம், கண்டிப்பாக நான் உங்களுக்கு தகுந்த ஆலோசனை சொல்கிறேன். இது வந்து முற்றிலும் இலவசம் தான், நான் உங்கள்கிட்ட எதுவும் அதுக்கு சார்ஜஸ் நான் பண்ணுறது இல்லை. ஓகேவா, அப்புறம் நீங்கள் கீழே சில பேர் என்ன பண்ணாங்கன்னா பேங்கிங் இது ஏலத்தில் வர சொத்தை எப்படி சார் நான் சேஃபாக பிரச்சனை இல்லாமல் எடுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அதை பற்றி ஒரு 100-150 வீடியோஸ்க்கு பல டாப்பிக்கில் பேசியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து என்னங்கிறது எல்லாமே தெரிஞ்சு போகும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, என் பேர் இருந்த சொன்னாலே என் பேர் வேலாயுதம், ஃபோன் நம்பர் இருந்தால் இருக்குது, இதை பாருங்கள், இதை படிக்காமல் ஏல சொத்துக்களை வாங்காதீர்கள். பேங்க் ஏலத்தை எடுக்கிறத பற்றி இப்போ இருக்குன்னா நீங்கள் நேராக கூகுளில் போய்ட்டு velayudhamaswin.blogspot.com அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டு தேடினாலும் இந்த வெப்சைட்டில் வந்து நான் பேசின வீடியோஸ் எல்லாமே இருக்கும், தமிழில் பேசியிருக்கேன் அது இருக்கும். அப்படி இல்லைன்னா அது கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் அழுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் போயிடும். உங்களால் ஒரே நாளில் 100 வீடியோ 150 வீடியோ பார்க்க முடியாது. ஸோ இதை வந்து நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த நேமை நினைச்சலாம், இந்த நேமை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கூகுளில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு நாளைக்கு ஒன்றோ ரெண்டோ பார்த்து நீங்கள் நினைச்சலாம் பேங்கிங் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டுனா நீங்களே ஒரு பெரிய கன்சல்டண்ட்டாகவே மாறிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நான் சொல்கிறது எல்லாமே 100% உண்மையாக தான் இருக்கும், உங்களுக்கு கிறிஸ்துவாக இருக்கும் அந்த ஆன்சர் எல்லாமே. ஓகேவா, நம்ம நினைச்சலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நன்றி, வணக்கம்.